தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி. பிரபல நடிகர் சரத் பாபு உடல்நலக் குறைவால் காலமானார். ஹைதராபாத்தில் உள்ள மருத்துவமனையில் உயிர் பிரிந்ததாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. நீண்ட நாட்களாக உடல்நலம் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த சரத் பாபு தற்போது காலமானார். முள்ளும் மலரும், அண்ணாமலை, முத்து உள்ளிட்ட பல படங்களில் நடித்திருக்கிறவர் சரத் பாபு. பிரபல நடிகர் சரத் பாபு உடல்நலக் குறைவால் காலமானார். ஹைதராபாத்தில் உள்ள மருத்துவமனையில் உயிர் பிரிந்ததாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்க எம செய்தியாளர் முனாஃப் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். முனாஃப், வணக்கம். இது தொடர்பான விவரங்கள் என்ன பதிவு செய்யலாம்? தென்னிந்திய சினிமா உலகில் பிரபலமான நடிகரும் இயக்குநருமான சரத் பாபு உடல்நல குறைவு காரணமாக ஹைதராபாத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் உயிரிழந்திருக்கிறார். குறிப்பாக தமிழ், தெலுங்கு திரையுலகில் முன்னணி நடிகராக இருப்பவர் சரத் பாபு மறைந்த இயக்குனர் பாலச்சந்திரனின் பட்டின பிரவேசம் படத்தில் 1971 ஆம் ஆண்டு தமிழ் திரையுலகில் அறிமுகமாகி பல்வேறு படங்களில் நடித்திருக்கிறார். 40 ஆண்டு காலமாக 200க்கும் மேற்பட்ட படங்களை நடித்திருக்கிறார். நடிகர் ரஜினிகாந்துடன் அண்ணாமலை, முத்து உள்ளிட்ட படங்களில் நடிகர் சரத் பாபு நடித்திருக்கிறார். மிகப்பெரிய வெற்றி படங்களை தந்திருக்கும் நடிகர் சரத் பாபுவுக்கு பேரும் புகழும் தமிழ் திரையுலகம் கொடுத்திருந்தது. தமிழ், தெலுங்கு மட்டுமின்றி கன்னடா, ஹிந்தி, மலையாள படங்களிலும் சரத் பாபு நடித்திருந்தார். 90களில் நடிகர் ரஜினிகாந்த் மற்றும் சிரஞ்சீவியுடன் சரத் பாபு நடித்த படங்களில் பெரும் வெற்றி அடைய செய்தது. சினிமா மட்டுமின்றி தொலைக்காட்சி தொடர்களிலும் நடிகர் சரத் பாபு நடித்திருந்தார். அண்மையில் பாபி சிம்ஹா நடித்து வெளிவந்துள்ள வசந்த முல்லை படத்திலும் நடிகர் சரத் பாபு நடித்திருக்கிறார். இந்த நிலையில சரத் பாபு கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு அந்த ஹைதராபாத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் உடல் நலம் பாதிக்கப்பட்டு அனுமதிக்கப்பட்டிருந்தனர். அவரது ரசிகர்கள் நலம் பெற வேண்டி திரைத்துறையினர் விரைந்து நலம் பெற்று வீடு திரும்ப வேண்டும் என்று பிரார்த்தனையிலும் ஈடுபட்டிருந்தனர். இந்த நிலையில உடல் நலம் தேறி அவர் மீண்டும் வீடு திரும்பியிருந்தார். இந்த நிலையில மீண்டும் அவருக்கு உடல்நிலை குறைவு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டது. இதையடுத்து ஹைதராபாத்தில் உள்ள மருத்துவமனையில் நடிகர் சரத் பாபுவை குடும்பத்தினர் அனுமதித்தனர். ஹைதராபாத்தில் உள்ள பிரபல AIIT மருத்துவமனையில் ICU பிரிவில் நடிகர் சரத் பாபு அனுமதிக்கப்பட்டிருந்தார். இந்த நிலையில சரத் பாபுவின் உடல் நலம் முன்னேற்றம் ஏற்பட்டதை அடுத்து அவர் சாதாரண வார்டுக்கு மாற்றப்பட்டிருந்தார். அதனால மருத்துவத்துறை வட்டாரங்கள் சார்பிலும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. எனினும் அவர் எப்போது டிஸ்சார்ஜ் செய்யப்படுவார் என்று மருத்துவர் தரப்பின் சார்பில் எந்த ஒரு தகவலும் தெரிவிக்கப்படவில்லை. இந்த நிலையில நடிகர் சரத் பாபு விரைவில் நலம் பெற வேண்டும் என்று அவரது ரசிகர்கள் திரைத்துறையினர் எதிர்பார்த்து கொண்டிருந்தனர். இந்த நிலையில தான் ஹைதராபாத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் நடிகர் சரத் பாபு உயிரிழந்திருக்கிறார்.